வணக்கம் நான் உங்கள் லூட்டியன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டை பார்த்தினா ஒரு பத்து சிறப்பான அம்சங்களை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜப்பான் அப்படினால எல்லாருக்குமே முதல்ல என்ன யாவத்து வரும் பார்த்திங்கன்னா அதாவது அந்த நாட்டினுடைய ஷிரைன் அதாவது ஷிண்டோ ஷிரைன் அதாவது ஒரு இந்த ஷேப்பில் இருக்கும் ஸோ அந்த சிறைன் வந்து அதாவது ஒரு ஏரிக்குள்ளே இருக்கிற ஷிரைன் வந்து யாவத்து வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய ரஸ்லிங் அதாவது சுமோ ரஸ்லிங் ஒரு ரெண்டு குண்டாக ரெண்டு பேர் மோதிக்கிற மாதிரி அந்த இது ஞாபகத்துக்கு வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கிமுனோஸ் அப்படிங்கிற ட்ரெஸ் அதாவது அவங்க நாட்டுடைய கல்ச்சர் ட்ரெஸ் வந்து உடுத்திக்கிட்டு ஒரு கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அது ஞாபகத்துக்குறோம் இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஞாபகத்துக்குறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சிலபரிங் ஞாபகம் உங்களுக்கு எது ஞாபகத்துல வரும்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி உள்ள நாட்டினுடைய பத்து சிறப்பு அம்சங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஜப்பான் நாடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே வந்து தீவுகள் இருக்குது அதில் சொல்லப்போனால் ஒரு நாலு தீவில் தான் அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து வாழ்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டோக்கியோல மட்டுமே மூன்று கோடிக்கு மேலே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உலகத்தினுடைய இன்று வரை அதாவது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை ஒரு சிட்டியில் வாழறேன்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைமே யாரும் பீட் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒரு சாதனையாக இருக்குன்னு சொல்றாங்க நம்பர் டூ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் ஒவ்வொரு தெருவிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின் அதாவது ஒரு ஒரு ஏடிஎம் மிஷின் மாரி இருக்கும் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம காயின் போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து நம்மளுக்கு கை கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தெருவு தெரு இருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவரில் இருந்தோ இல்லை மீட்லேருந்தோ இல்லை ஃபுட்டில் இருந்தோ எந்த ஒரு இது விஷயமா இருந்தாலுமே அதில் போட்டிங்கன்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தெருவு தெரு அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கில் வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பூனைகள் மற்றும் நாய்களின் எண்ணிக்கை கம்பேர் பண்ணுறப்போ அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ் அதாவது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சில்ட்ரன்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறாங்க அதாவது சொல்ல போனால் மொத்தம் பதினாறு மில்லியன் சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா அதே சமயத்தில் இருபத்தோரு மில்லியனுக்கு மேலே அதாவது பெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உலக வரலாற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட எர்த்த்கோய்க்கு வரும்னு சொல்கிறாங்க அது வர்றதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் நிறைய எரிமலைகள் இருக்குது அது இல்லாமல் அந்த நாட்டுக்கு அடியில் தான் நான்கு டெக்டானிக் பிளேட் வந்து ஜாயின்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த அளவுக்கு எர்த்து கோய்க்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த எர்த்து கோய்க்கு தான் அந்த நாட்டிலே ரொம்ப மோசமான எர்த்து கோய்க்கு அப்படிங்கிறாங்க ரெக்டர் அளவுக்குள்ள ஏழு புள்ளி ஒன்பது அப்படிங்கிற அளவில் பதிவாகிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து இறந்து பேருக்கான்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய பேர் வந்து மரத்தால் தான் வீடு கட்டுவோம் பூகம்பம் மூலியமாக அந்த மரங்களாலான வீடுகள் வந்து தீப்பற்றி எரிஞ்சிருக்கு இதனால தான் நிறையா உயிர் சேதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த எர்த்து கோய்க்கு தான் ரொம்ப அதிகமான அளவில் பதிவான எரத்து கோய்க்கு அப்படிங்கிறாங்க அதாவது ரெக்டர் அளவுலேயே பார்த்தீங்கன்னா ஒம்பது அப்படிங்கிறது மாதிரி பதிவாயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் பீப்புளுக்கு மேலே வந்து இறந்து போயிருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு வந்தாலும் இன்று வரை அந்த நாடு வந்து எந்த நாட்டிடையும் போய் கையெழுந்தாமல் அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை வச்சு அது இல்லாமல் அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்தளவுக்கு வந்து அந்த நாட்டினுடைய வளத்தை வந்து உயர்த்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அஞ்சாவது பார்த்தோம்னாக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீன் வளங்கள் இருக்குது ஆக்சுவலி நம்ம இதை பற்றி பேச போகல அதாவது டோக்கியோவில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுற ஒரு மிகப்பெரிய அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்கான் அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா காலைல மூணு மணிக்கே வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆரம்பிச்சோம் அதாவது ஏலத்துக்கு விட ஆரம்பிச்சிருவாங்களாம் காலையிலேயே சூறை மீன் அப்படிங்கிற ஒரு மீனுக்காகவே நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்ஸ்க்கு அங்கே போய் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்பர் சிக்ஸ் டோக்கியோவில் இருக்கிற டோக்கியோ ட்ரீ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்த உயரம் வந்து அறுநூற்றி முப்பத்தி நாலு மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலிருந்து ஏறி பார்த்தா டோக்கியோ வந்து அவ்வளவு அழகாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஆக்சுவலி கம்யூனிகேஷன் டவர் அது வந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் வரைக்கும் நம்ம ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய மொத்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மூவாயிரம் பீப்புள் வரையும் அதில் மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் ஏழு ஜப்பானில் தான் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் போஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனுடைய ஆழம் பார்த்திங்கன்னா முப்பது அடிக்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இயங்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இதில் மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் வந்து இதுவரையும் கலெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு டவுட் முப்பது அடிக்கு கீழே போய் யார் இவ்வளோ லெட்டர்ஸை போடுறா நம்பர் எயிட் ஐஸ்கிரீம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா எப்போயுமே நீங்கள் கையில் வச்சுன்னா கொஞ்ச நேரத்துலேயே உருக ஆரம்பிச்சிடும் ஆனால் ஜப்பானில் உருகவே உருகாத ஐஸ்கிரீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் ஐஸ்கிரீம் வந்து உருகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இறைச்சல் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்களா அது இல்லாமல் ஃபிஷ்ஷு அது இல்லாமல் நிறையா வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறையா விதமான ஐஸ்கிரீம்ஸ் வந்து பண்ணுறாங்களாம் அப்போ பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமான ஒரு ஐஸ்கிரீம்ஸ்லாம் அங்கே இருக்குதுன்னு நம்பர் நைன் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் தனியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு தனியாக இருக்கும் ஆனால் ஜப்பானில் பாருங்கள் ஒரு பில்டிங்கும் ஒரு ரோடும் ஒரே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட் டவர் பில்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஆறாவது மற்றும் ஏழாவது மாடிகள் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரோடு வந்து பில்டிங்குக்கு நடுவில் போகுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒன்று வந்து ஜப்பானில் பார்க்கப்படுது நம்பர் டென் எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா எம்பரரசு வந்து நிறையா இருந்திருக்கு அதாவது சொல்லலாம் பேரரசுகள் வந்து நிறையா இருந்து அது வந்து இன்றைக்கி மறைஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேரரசுக்கு வந்து அழிந்தே விட்டதுன்னு சொல்லலாம் சொல்ல பிரிட்டிஷ் எம்பயர்னு சொல்லலாம் இல்லாட்டி சொல்ல போனாக்கா மங்கோலியன் எம்பயர் இந்த மாதிரி ஏகப்பட்ட எம்பயர்லாம் அழிஞ்சே போயிடுச்சு ஆனால் இன்னமும் ஜப்பானில் வந்து ஒரு எம்பரர் இருக்குது அதாவது பேரரசு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ கரனில் பார்த்தீங்கன்னா நௌரு ஹிட்டோ அப்படிங்கிற ஒரு எம்பயர் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எதுக்காக இன்னும் இருக்குதுன்னு போனால் ஆக்சுவலி அந்த எம்பரருக்கு வந்து பவர்ஸ்லாம் எதுவும் கிடையாது அதாவது எந்த ஒரு விதமான ஒரு பெரிய பவர்ஸும் கிடையாது அதை வந்து பெருமைக்காகவே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாவிங்க நன்றி வணக்கம்